கன்னியாகுமரி மாவட்ட வேர்க்கிளம்பி அருகே தரம் இல்லாத சாலை அமைத்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்களை ஆபாசமாக ஒப்பந்ததாரர் பேசியுள்ளார். ஒப்பந்ததாரர் பீட்டர் பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம். லாகேஷ், தகவல்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பி அருகே கல்லங்குழி பகுதி, அதாவது வேர்க்கிளம்பி பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியில் கல்லங்குழி பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணியான நடைபெற்று வருகிறது. இந்த சாலையை அரசு ஒப்பந்ததாரரான பீட்டர் என்பவர் பணியாற்றி பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் சாலை தரமாக அமைக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி பொதுமக்கள் பீட்டரிடம் குற்றம் சாட்டிய போது பீட்டர் பொதுமக்களிடம் ஆபாசமாக அப்பகுதியில் நின்ற பெண்கள் முன்னிலையில் ஆபாச செயல்களிலும் ஈடுபட்டார். இதனை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் படம் பிடித்ததுடன் இந்த படம் பிடித்த இளைஞரையும் குற்றம் சாட்டி, அதாவது இதற்கு முன் பணி செய்த சாலையில் 50 லட்சம் ரூபாய் பில் கிடைக்காமல் செய்ததாக அந்த இளைஞரையும் குற்றம் சாட்டி ஆபாசமாக பேசியதுடன் பெண் அப்போது இந்த பெண்கள் முன்னிலையில் ஆபாசமாக சித்தரித்து பேசி பீட்டர் பேசியுள்ளார். இது அப்போது சேர்ந்த இளைஞர்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக இதே போன்ற ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அப்போது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். லோகேஷ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.